வணக்கம் நண்பர்களே, ஜெய்ப்பூரில் நம்ம ஹவா மஹாலை சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஜந்த மந்திரில் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சன்டைல் சூரிய கடிகாரம் அதை சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஜெய்ப்பூரில் இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலையை பார்க்க வந்திருக்கோம். அதுதான் சிட்டி பேலஸ். இதில் 1000 ரூபாய் கொடுத்து இன்னொரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கியிருக்கேன். வாங்க, அது என்னதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சிட்டி பேலஸ் அதுக்குள்ளார வந்தாச்சு. உள்ள நுழைஞ்சதும் இடது சைடு பார்த்தீங்கன்னா முபாரக் மஹால் இருக்கு. இது 19th century விருந்தினர்களை உபசரிப்பதற்காக கட்டப்பட்டது. இப்போ மியூசியமாக இருக்கு. மகாராஜாவோட சட்டைங்க, குயினோட அந்த சாரி, அந்த கோல்டு பிளேட்டு, சில்வர் பிளேட்டு எல்லாமே அவங்களோட சப்பத்துலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன ஒன்றுனா நம்ம உள்ளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட், ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளுக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கேலரியை. இது வந்து மகாராஜாக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளுக்கு வர முடியுமா. அவரோட என்ட்ரன்ஸ் நோன் அஸ் த்ரிபோலியா கேட் அகைன். இதுல என்ன பியூட்டினா இந்த இடத்துல அரச குடும்பத்தினர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு வராங்க. இதோட அர்த்தம் என்னன்னா ரெண்டு பிளாக் வச்சிருக்காங்களே, ரெண்டு பிளாக் பறக்குதுன்னா மகாராஜா வந்து ஜெய்ப்பூர் இன்சைட் டூ பிளாக்ல தான் வந்து டூ பிளாக். ஒரு பிளாக்னா வந்து மகாராஜா வந்து வெளியே போயிட்டாரு, அவுட் கண்ட்ரி, அவுட் ஸ்டேஷன். அடுத்து இந்த 3 கேலரியிலும் நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி நாட் அலாட், ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சிட்டி பேலஸ் மகாராஜா பேலஸ்னு அழைப்பாங்க. இதை 1729 கட்டத் தொடங்கியிருக்காங்க. 1803 கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், ராஜேந்திர போல். போல்னா வந்து கேட். மெயின் என்ட்ரன்ஸ் கேட், மெயின் என்ட்ரன்ஸ் கேட். மார்பல் வர்க், ஒன் பீஸ் ஸ்டோன் எலிஃபென்ட் வர்க். வாவ். இந்த ரெண்டு பேர் தலையில சிவப்பு தலப்பா கட்டிருக்காங்களா, அவங்க கூட நிறைய பேர் இங்க நின்னு போட்டோ புடிச்சுக்கிறாங்க. அதோட இந்த சிட்டி பேலஸோ கட்டினது மகாராஜா ஜெய்சிங் தாங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு கூஜா இருக்குல்ல, இது தாங்க சிறப்பு. இது பேரு கங்காஞ்சலிஸ். ஒரு கூஜாவோட இடை 345 kgங்க. இதுல 4000 லிட்டர் தண்ணீரை நிரப்பலாம். இது மகாராஜா இங்கிலாந்து ட்ரிப் போகும்போது இந்த கூஜால தான் கங்கை நீரை நிரப்பி எடுத்துட்டு போனாரு. ஏன்னா அவர் ரொம்ப பசிங்க, கங்கை நீர்ல மட்டும்தான் குடிப்பாரு. பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காரு, இது அல்லவா ராஜ வாழ்க்கை. இந்த அரண்மனையை சுற்றி நம்ம முத பார்த்தோம்ல திவானே ஆம், அந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் இருக்குது. சிவப்பு பிங்க் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்க. இதில் 3 கட்டிடக்கலையை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்பூட், முகல் மற்றும் யூரோப்பியன் ஸ்டைல். ராஜாக்கள் மாற மாற கட்டிடக்கலையை ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் மகாராஜா என்ட்ரன்ஸ். ஒன்று ஒன்று முத பார்த்தோம்னா அதே மாதிரி இது ஒன்று ஒன்று. இது என்ன தெரியுங்களா, சைனாலேருந்து மகாராஜாவுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. அடுத்து நம்ம பிரீத்தம் நிவாஸ் அங்கே போய்கிட்டு இருக்கோம். போகும் வழியில் எல்லா ராஜாக்களோட ஃபோட்டோக்களும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 முக்கிய கேட் இருக்கு. ஒவ்வொரு கேட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறிக்குதுங்க. இங்கே ஆடல் பாடல் ஃபெஸ்டிவல் எல்லா நிகழ்ச்சிகளும் இங்கே தான் நடக்கும். வின்டர் குளிர்காலத்தை ரோஸ் கேட்னு அழைக்கிறாங்க, காடஸ் தேவியை குறிக்குது. சம்மர் கோடை காலத்தை லோட்டஸ் கேட், சிவா பார்வதியை குறிக்குது. அடுத்து ஆத்தம் பீகாக் கேட், இலையுதிர் காலம் விஷ்ணுவை குறிக்குது. ஸ்பிரிங் வசந்த காலம் லஹாரியா கேட், லார்ட் கணேஷாவை குறிக்குது. அவர் ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு காலகட்டம், அதுலேயும் அந்த ஒவ்வொரு கேட்டோட அந்த டிசைன், அந்த ஆர்கிடெக்சர், வாவ் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த இடமே அழகாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்க பார்க்க இதனுடைய அழகை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலைங்க, அவ்வளோ அழகு. இது பாருங்கள் மகாராஜாவோட காரு, ஆனால் மகாராஜா இருக்காரான்னு தான் தெரியல. ஓ மகாராஜா இல்லை, அவர் உள்ளுக்கு தான் இருக்காரு. அடுத்து நம்ம இது உள்ளுக்கு போகிறோம், போய் பார்ப்போம்.
அடுத்து நம்ம ஆயுத கிடங்கு வெப்பன் கேலரி போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவர் என்ன காமிக்கிறாருனா, இப்போ உள்ள ராஜா குடும்பத்தினரோட புகைப்படத்தை காமிக்கிறாரு. இங்கே பாருங்களேன், ராஜகுமாரர்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே. ராஜகுமாரர்கள் அழகில் மயங்கி இப்போ தான் அவர் எனக்கு ஒரு சாட்சியம் சொன்னார், ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு. வீடியோ முன்னே நான் சொன்னல, ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினேன், அந்த ராயல் பேலஸ்க்குள்ளே ஒரு பகுதியை நம்ம போய் பார்க்கலான்னு. அந்த டிக்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கினாங்க. உள்ளுக்கு சரியான அழகுங்க, சந்திரமஹால் ப்ளூ பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மழைக்காலத்தில் ராஜா இன்பமாக அவர் குடும்பத்தோடு பொழுது போக்குறதுக்காக கட்டியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த அழகு சொல்ல வார்த்தையில் நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சிட்டி பேலஸை முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு வெளியே அவங்களுக்கு பசிக்குது, நாங்கள் அப்படியே லஞ்ச் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. மழை வெயில் எதாக இருந்தாலும் நம்ம முன் வைத்த கலை பின் வைப்பதில்லைங்க, நம்ம நடந்து போயிட்டே தான் இருப்போம். நடந்து போகிறப்ப இந்த ரோட்டோட கடைகளோட உணவு வகைகளோட வாசம் அப்படியே தூக்குதுங்க. இருந்தாலும் காலையிலையும் ரோட்டோட கடையில் தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டேன்னா, அவங்க இப்போ எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்க சொன்னாங்க. அதனால் ரோட்டோட கடையை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட் தேடிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடித்தோடனே ஷாப்பிங், அதுதான் இன்றைக்கி அடுத்து உள்ள பிளான். நான் லோக்கல் ஆளுங்கள்கிட்ட கேட்குறப்ப இந்த 100வது கடை நல்லாயிருக்கோன்னாங்க. அவங்களும் ஓகேன்னு சொன்னோடனே இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டோங்க. அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடைக்குள்ளாரே இந்த மாதிரி விதவிதமான நொறுக்கு திணிகள் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு அடுத்து ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம். மொதல் ஷாப்பிங்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. 200 சொன்னார், நம்மளுக்கு நெகோஷியேட் பண்ண தெரியாது, இவங்க நெகோஷியேட் பண்ணி 100 வாங்கிட்டாங்க. இது முன்னுக்கு 175, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதுதான் கட்லா. கட்லா ஜெய்ப்பூரில் ரொம்ப ஃபேமஸான இடங்க. இங்கே நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், புடவையா லெங்காவா, ரொம்ப அழகழகாக இருக்கும். என்னோடய ராஜஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதில் முக்கியமாக ஒரு கடைக்கு போகணுன்னே வந்திருக்கேன். பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஷாப்பிங்க்கு தயாராகிட்டாங்க. போயிட்டு பார்ப்போமே எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஷாப்பிங் பண்ணாததுக்கு இங்கே தனது திணறு ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடை தான் நான் தேடி வந்தேன். அது வந்தேன், இதுதான் வந்து 241. இவங்களோட கடையை தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்லேயும் ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சுனிதா சர்மா. ஸோ வந்தீங்கன்னா நேராக அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஷாப் கரெக்டாக தெரிஞ்சு 241 ஸ்ரீபாலாஜி அந்த கடை தான். ஓகேயா, பட் நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன். 500 ₹500 தான். இந்த மாதிரி வந்து கலர் கலராக வந்து வச்சுருக்காங்க. நான் வந்த லக்கு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு. இந்த கடையோட பியூட்டி என்னன்னாங்க, ஃபிக்ஸ் ப்ரைஸ், எனக்கு நெகோஷியேட் பண்ண தெரியாது, அதனால் இந்த மாதிரி கடையாக நான் தேடி வருவேன். இவங்களோட லோவஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500, மேக்ஸிமம் 4500. உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அவங்க போடுவாங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். மொத்தம் ஒவ்வொரு டிசைனும் 7 கலர் இருக்கும். எல்லோ, வைன், வைட், ரெட், க்ரீன், பிங்க். இந்த 7 கலரில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இதான் நான் வாங்கியிருக்கேன். ஏ 3500 ₹ பனாரஸ் அதோட ஷால் வந்து. இந்த கடையில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுனாங்க, அவங்க ரொம்ப பொறுமைங்க, எது கேட்டாலும் எடுத்து போட்டாங்க. அதோட நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம போட்டு ட்ரை பண்ணணுன்னா கூட அவங்க ஹெல்ப் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் கட்டி விட்டு இந்த கண்ணாடியில் பாரு அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக உங்களுக்கு எல்லாம் பார்த்து செய்வாங்க. இது அவங்க எனக்கு காசு கொடுத்து ப்ரொமோட்லாம் பண்ண சொல்லலைங்க, இது நானே ரிசர்ச் பண்ணி சொந்தமாக போனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போயிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு உண்மையிலேயே. இங்கே விலையெல்லாம் அவங்களே எல்லாம் என்ன ரேஞ்சு அப்படின்ட்டு
அவங்க ஒன்றும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ரெண்டு வாங்கிட்டேன். தீபாவளி ஷாப்பிங் டன். ஸ்ரீ பாலாஜி சாரீஸ் இதோட நம்ம காணொலியை முடிச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் நம்ம த ஃபேமஸ் சோக்கி தானி இப்போ போகிறோம். அங்கே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பலதரமான வீடியோக்களை போட முடியும். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.